ஐயோ கர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்மம் தான் வெறும் செயல் மட்டுமே. அந்த செயல் செய்வதனால நன்மையும் வரும் தீமையும் வரும். ஆனால் யோகம் அப்படின்னு சொன்னா எப்ப கர்மத்தோடு யோகம் இணைகின்றதோ அப்போ அது அறச்செயலாக மாறிவிடும், ஒரு தவ வாழ்வாகவே மாறிவிடும். அதனாலதான் குரு சொல்றாங்க, உலக பொது அறநெறி சமயமாக கர்மயோகம் ஒரு காலத்தில் மாறிவிடும் அப்படின்னு. நுகத்தடி போடுவாங்க மாடுகளுக்கு, ரெண்டு மாடு சேர்க்கிற அந்த ரெண்டு மாடும் ஒன்னா ஓடிச்சுனாதான் போக வேண்டிய டெஸ்டினேஷன் போக முடியும். அப்ப அந்த ரெண்டு மாடும் தனித்தனியா இருக்கு, அந்த தனித்தனியா இருக்கிறத ஒன்றுபடுத்துறதுக்காக அதோடைய கழுத்துல ஒரு அதுக்கு பேர் நுகத்தடி. அது எப்படி இருக்கும்னா அந்த மரம் வந்து ஜென்டலா இருக்குமா, அந்த மாடுகளுக்கு வந்தியே இல்லாத அளவுல அந்த நுகத்தடிய செஞ்சிருப்பாங்களாம். நம்மளுடைய உடல் உயிரோடு இணையணும், உயிர் மனம் உயிர் எல்லாம் அந்த இறையாட்களுடைய இணைந்து விடும் பொழுது அந்த செயல் கர்ம யோகமாக மாறிவிடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கர்மயோகம்னாலுமே ரெண்டு விஷயம் தாங்க, ஒண்ணு நன்றி உணர்வு, அடுத்ததாக விளை கரைந்த விழிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நன்றி உணர்வு அப்படின்னா யார் மூலமாக எந்த நன்மையெல்லாம் நமக்கு கிடைக்கணும் அந்த மனவாத நிலையில மதித்து போற்றுவதுதான் நன்றி உணர்வு. இதையெல்லாம் மதித்து போற்றலாம். மனிதர்களுக்கிட்ட எல்லார்கிட்டையும் உணர்ச்சி உணர்வு வேணும். ஏன்னா இந்த ஜீவகாந்தம் பான்காந்தத்தோட இணைப்பு பெற்றே இருக்கின்றது. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் நாம மற்றவர்களை சார்ந்தே தான் இருக்கும். அது மட்டும்தானா அப்படின்னா அது மட்டும் இல்லைங்க. இப்போ நாம உட்காந்துருக்கோம் பாருங்க, இந்த சேர், இந்த பாய், இதை என்னைக்காக திரும்பி இருக்கு பார்த்து நன்றி சொல்லிருக்கோமா? அந்த உணர்வை வெளிப்படுத்திருக்கோமா? நம்ம வீட்டு கதவு அந்த பாசல்படி மரம் இல்லைன்னா அந்த வீட்டுக்கு பாதுகாப்பு ஏது? அந்த பாதுகாப்பு இல்லைன்னா இரவு நிம்மதியா தூங்க முடியுமா? என்னைக்காக திரும்பி பார்த்துருக்கோமா? அந்த கதவை பார்த்து நன்றி சொல்லியிருக்கோமா? கேட்டு வாய் இருந்தா அழுகிறோம், அந்த கதவு டமால்னு போதும். என்னைக்காக திரும்பி பார்த்துருக்கோமா? காலில் செருப்பு நம்மளை சுமந்து எத்தனை தூரம் இடைக்குது, அது இல்லைன்னா கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். என்னைக்காச்சும் அதுக்கு நன்றி சொல்லியிருக்கோமா? இப்படி ஒண்ணு ஒண்ணு யோசிக்க 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 நம்ம யூஸ் பண்ற பாத்ரூம் டாய்லெட்ல இருந்து நம்ம உடம்பு கழிவுகளையே சுத்தம் செய்த இடம் எல்லாம் நம்ம பார்த்து அர்ப்பணிப்புன்னு நினைச்சு வச்சுக்கிறோமே, அதுல எல்லாம் இறைவன் இல்லையா அப்படின்னா எல்லாருமே இறைமைதான் எல்லாத்துலயுமே இருக்குங்க. ஒன்று முடியும் அப்ப எல்லா இடத்துலயும் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா அந்த நன்றி உணர்வு தான் தேவை. விளைவறிந்த விழிப்பு அப்படின்னு சொன்னா தேவை பழக்கம் சூழ்நிலை இதுல உணர்ச்சி வயப்படாம நாம இறைநிலையோடு மனம் இணைந்து இயந்து செயல்களை செய்வது. நிஷ்காமிய கர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க, காமிய கர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. காமியம்னா இச்சை பயன்பட்டு விளைவை எதிர்பார்த்து நான் 10 ரூபா போட்டேன் 10 ரூபா போட்டேன் 10 ரூபா போட்டேன். அப்போ நம்ம பிச்சைக்காரவங்க 10 ரூபா போட்டேன்றது சொல்றதுக்காகவே 10 ரூபா போட்டு டியூப்லைட்ல பேர் எழுதி வச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க கலாமாடிக்கடி. அந்த மாதிரி அந்த வெளிச்சம் கூட வராதான் அதை தாண்டி, அந்த மாதிரி அப்படி இல்லை. அது காமிய கர்மம். இன்னொன்னு இருக்குங்க நித்திய கர்மம். தினமும் நம்ம செயல்களை செய்யணும் பாருங்க, குளிக்கிறது, சாப்பிடுறது, தவம் செய்யறது, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, இதெல்லாம் முக்கிய கர்மம். இதுலயே நிஷ்காமிய கர்மம் எந்த பலனையும் எதிர்பாராமல் கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்படின்னு கீதையில ஒரு வாக்கியம் வரும். செயலுக்கு விளைவாக வருவது இறைமை மட்டுமே அப்படின்ற உணர்வோடு கடமையை செய்யறதுக்கு மட்டுமே எனக்கு உரிமை உள்ளது என்ற உணர்வுல செயல்கள் செய்வது. மகாபாரதத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன வரைக்கும் அப்படின்னா அப்படியே விஸ்வரூப தரிசனம் கொடுப்பாங்க. எதுக்காக கொடுப்பாங்க அப்படின்னா 4 இடத்துல கொடுப்பாங்க இந்த மகாபாரதத்துல. ஒண்ணு சகாதேவன் அவருடைய பக்தியின் பயனாக அவருக்கு கிடைக்கும் விஸ்வரூப தரிசனம். அடுத்தது
செய்தால் இறைமை உள்ளது என்பதை உணர்த்துவதற்காக அவருக்கு ஜாக்கிரதை ஜாக்கிரதை உணர்வை கொடுப்பதற்காக கொடுக்கப்பட்டது அந்த விஷ்ணுரூப தரிசனம். அடுத்ததா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது அர்ஜுனனுக்கு கிடைச்சது எதற்காக அப்படின்னா, போர் முனையில நான் எப்படி துரோணரோடு சண்டை போடுவேன், நான் எப்படி பீஷ்மரோடு சண்டை போடுவேன்னு சொல்லும் போது எல்லாத்தையுமே நடத்தி கொண்டிருப்பது நான் என்பதை உணர்த்துவதற்காக நாலாவதாக ஒரு விஸ்வரூப தரிசனம் உண்டு. யாருக்காக அப்படின்னா கர்ணனுக்காக. எதற்காக அப்படின்னா அவருடைய கர்மயோகத்தின் பலனாக, அதாவது செஞ்சொன்று கடனுக்காக எந்த பக்கமே இருந்தாருன்னு நமக்கு தெரியும், அதற்காக கொடுக்கப்பட்டது. விஸ்வம் அப்படின்னா பிரபஞ்சம், ரூபம் அப்படின்னா காட்சி. என்டிஆர் பெருசா வருவாரு அப்படியா அப்படின்னா அப்படி இல்லைங்க, நாம செய்யறோம் இல்லையா, பெரிய தெரியறோம் இல்லையா, இது எல்லாமே அந்த விஸ்வரூபம் தான். அந்த விஸ்வரூப தவம் எதுக்காக கொடுக்கப்பட்டது, அந்த காட்சி அவருக்கு அப்படின்னா அவருடைய கர்மயோகத்தின் பலனாக கொடுக்கப்பட்டது. சாமி சொல்றாங்க எல்லாரும் அவங்களுடைய கர்மத்தை இந்த சமுதாயத்துக்கு செய்யணும், இந்த உலகம் முழுக்க இந்த உலக அறநெறி சமயம் வரணும், அதுக்காக நான் என்ன பிளான் பண்ணிருக்கேன்னா நான் தான் முதல் காசு கொடுக்க போறேன், ஒரு நாளைக்கு ₹1 அப்படின்னு நான் ஒதுக்கி எல்லாருக்கும் இந்த காசை சேமிச்சு இத உலக பொது சமயம் வர்றதுக்காக இந்த தொண்டு செய்யறதுக்காக நான் தினமும் ₹1 கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இத கூட நான் மதத்தின் பேரால கேட்டேன் அப்படின்னா நீங்க யாரும் கொடுக்க மாட்டீங்க. அதனால இதுக்கு நான் ஒரு பேர் வைக்கிறேன், ஹோலிஸ்டிக் யூனிட்டி ட்ரஸ்ட் அப்படின்னு வைக்கிறேன். அப்படி வச்சேன் அப்படின்னா அப்போ வந்து நீங்க மதம் இல்ல அப்படின்றத தாண்டி யோசிச்சு நன்மைக்காக செய்வீங்க அப்படின்னு சொல்றாங்க. கர்ம யோகம் காத்து வாழ்வோம்.